ஹை காய்ஸ், வெல்கம் டு ஆக்ஸ் லேர்னிங் அகாடமி. இன்னைக்கு நம்ம அகாடமியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருக்கக்கூடிய புக் பேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே லெசன் 1, 2, 3 அதற்கான புக் பேக் ஒன்வர்ட்ஸ் ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடியவருக்கு என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறத 15 கொஸ்டின் இருந்துச்சுன்னா அது 30 கொஸ்டினாக வர அளவுக்கு கூட ஹை லெவலில் நம்ம புக் பேக் ஒன்வர்ட்ஸை போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 4th லெசனுக்கான புக் பேக் ஒன்வர்ட் தான். அந்த லெசனோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீதித்துறை, ஜுடிஷியல். ஓகேங்களா? அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் கொஸ்டினை பார்த்துடலாம். வாங்க. கீழ்கண்டவற்றில் எது அரசாங்கத்தின் உருவு அல்ல அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆப்ஷன்ஸை பாருங்கள். சட்டமன்றம், அதிகார வர்க்கம், ஆட்சித்துறை, நீதித்துறை அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சட்டமன்றம், ஆட்சித்துறை, நீதித்துறை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸில் நம்ம பார்த்த லெசன்ஸோட டாப்பிக்காகவே இருக்குது. அப்போனா அது எப்படி அரசாங்கத்தின் உருவு அல்லாமல் இருக்கும்? அப்போ அதிகார வர்க்கம் அப்படிங்கிறதான் இதற்கான ஆப்ஷன் அப்படிங்கிறது திட்டம் தெளிவாக தெரிகிறது. அப்போ அதிகார வர்க்கத்தை நம்ம அழிச்சிடணும். பின்வருவனவற்றில் எது கூட்டாட்சியின் பாதுகாவலராக விவரிக்கப்படுகிறது? கூட்டாட்சியின் பாதுகாவலர்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது ரெண்டில் ஏதாவது கொஞ்சம் ப்ராப்ளம், எனக்கு வந்து இது கொடுக்கல அப்படி இப்படின்னு வந்துச்சுன்னா, அது நம்ம யார்கிட்ட போய் முறையிட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதித்துறையில் போய் மட்டும்தான் முறையிட முடியும். சட்டமன்றமோ, ஆட்சித்துறையோ, அமைச்சரவைட்டையோ நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. உச்சபட்சமான அதிகார வரம்பு நீதித்துறைகிட்ட தான் இருக்குது. அதனால நீதித்துறை அப்படிங்கிறது தான் இதற்கான ஆப்ஷன். பின்வருவனவற்றில் யார் பண்டைய இந்தியாவின் நீதி நீரூற்றாக கருதப்படுவார்? பண்டைய இந்தியாவில் நம்ம யார் நீதி அரசர் அரசர் தானே சொல்லியிருப்போம். நீதி அரசர் அப்படின்னு தானே சொல்லுவோம்னா, மன்னர். அவ்வளோதான். சேனாதிபதியோ முதல்வரோ தலைமை நீதிபதியோ கிடையாது. பின்வரும் நாட்டில் யார் இடைக்கால இந்தியாவின் நீதி நிர்வாகத்தை நிர்வகிக்கும் உச்ச அதிகாரம் கொண்டவர்? நீதி நிர்வாகத்தை நிர்வகிக்கும் உச்ச அதிகாரம் யாரிடம் இருக்கும்? இடைக்கால இந்தியாவில் யார் ஆட்சி செய்தார்கள்? டெல்லி சுல்தான்கள், முகலாயர் சபை சுல்தான் அவர்கள் தான் இதற்கான விடை அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இருக்க தேவையே இல்லை. இந்த குவாட் உல் குவாசி, தலைமை நீதிபதி, முப்தி இவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த டெல்லி சுல்தான்களுக்கு கீழ் உள்ள நீதித்துறை வழங்கும் உயர் அதிகாரி அலுவலர்கள் ஆவர். ஓகேங்களா? கொலை குற்றத்திற்கு பின்வரும் எந்த தண்டனை விதிக்கப்பட்டது? ஹத், கிசாஸ், தாசிர் எதுவும் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, எதுவும் இல்லை அப்படிங்கிறதா சொல்ல முடியும். ஏன்னா ஹத், கிசாஸ், தாசிர் இப்படின்னு ஒரு குறிப்பிட்ட நேமோ எதுவோ நம்மளுக்கு கொடுக்கல. அவங்க சொல்லியிருக்கிறதெல்லாம் பண்டைய காலத்தில் நீதியெல்லாம் எப்படி வழங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கடுமையான நீதியை தான் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாம்பு சட்டிக்குள்ளே கையை விடுறது, விஷத்தை குடிக்க வச்சுட்டு அவங்க உளராமல் இருந்தாவோ மயங்கி விழுந்தாலோ அவங்க குற்றவாளிகள் அப்படின்னும், உளராமல் இருந்து அமைதியாகவே இருந்தால் தான் அவங்க குற்றமற்றவர்கள்னு சொல்லியிருக்காங்க. நெருப்பில் நடந்துட்டு காயம் ஏற்படாமல் இருந்தால் அவங்க குற்றமற்றவர்கள்னும், காயம் இருந்தால் அவங்க குற்றவாளி அப்படின்ற மாதிரி எல்லாமே அவங்களுக்கு குற்றவாளிக்கு அகெயின்ஸ்டாக இருக்க மாதிரி பயங்கரமான தண்டனையாக தான் இருக்குது. நம்மளுக்கே ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்குது படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சுக்கோங்க. எந்த சாசனம் பம்பாயின் மீது நீதித்துறை அதிகாரம் செலுத்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு அதிகாரம் அளித்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1668 சார்ட்டர் ஆக்ட் அப்படிங்கிறது தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? 1668 சார்ட்டர் ஆக்ட் அப்படிங்கிறது தான் இதற்கான விடை. இதுக்கு முன்னாடி வந்த 2 வருஷ புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா 1688 கொடுத்துருக்கு, அது தவறு. 1668 சார்ட்டர் ஆக்ட் அப்படிங்கிறது தான் இதற்கான விடை. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. 1668 எந்த சாசனம் மதராஸ் மாநகராட்சியில் மட்டும் மேயர் நீதிமன்றம் உருவாக்க காரணமாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த சார்ட்டர் ஆக்ட் பண்ணால், 1687 சார்ட்டர் ஆக்ட் மட்டும்தான். அப்புறம் வந்து கல்கத்தாவில் உள்ள உச்ச நீதிமன்றம் அமைக்க கீழ்கண்டவற்றில் எது மன்னருக்கு அதிகாரம் அளித்தது? கல்கத்தாவில் உச்ச நீதிமன்றம் அமைக்க அவங்களுக்கு மன்னருக்கு அதிகாரம் அளித்தது பார்த்தீங்கன்னா, 1773 ஆக்ட் தான், ஒழுங்குமுறை சட்டம் தான். 1774 அதை விரிவுபடுத்துவதற்கான சட்டமாகத்தான் இருந்திருக்குமே தவிர அதற்கும் இதற்கும் குழப்பம் தேவையில்லை. 1773 தான். ஓகேங்களா? யாரும் குழம்பி அடிச்சிடக்கூடாது. எந்த ஆண்டு கூட்டாட்சி நீதிமன்றம் துவங்கி வைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க, 1937. ஓகேங்களா? 1937லாம் கூட்டாட்சி நீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த மாதிரி கொஸ்டின் டைரெக்டாக வைக்கங்களா. கீழ்கண்டவற்றில் எந்த கோட்பாடு மாறி வரும் காலங்களையும் சட்டத்தின் நோக்கங்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீதித்துறை செயல்பாட்டு முறை அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். நீதிமன்ற சீராய்வோ, நீதிமன்ற கட்டுப்பாடோ அப்படிலாம் கிடையாது. நீதிமன்ற செயல்பாட்டு முறை, நீதித்துறையின் செயல்பாட்டு முறை அப்படிங்கிற ஜுடிஷியல் ஆக்டிவிசம். பின்வரும் நாட்டில் இந்தியாவில் ஒரு மாற்று தகராறு முறைமை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாற்று தகராறு முறைமை அப்படின்னாலே மக்கள் நீதிமன்றம் என்று அழைக்கக்கூடிய லோக் அதாலத் அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம் இது எல்லாமே இருக்கும். ஆனால் மாற்று தகராறு, மாற்று இதற்கு மாற்று எது? லோக் அதாலத் தான். பின்வரும் உறுப்புகளில் எது உயர் நீதிமன்றத்திற்கு பேராணை பிறப்பிக்கும் அதிகாரம் அளிக்கிறது? உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு அதிகாரம் அளிக்கிறதுக்கான ஆர்டிக்கல் நம்மளுக்கு தெரியும் என்ன, 32. கரெக்டுங்களா? ஆர்டிக்கல் 32 ஃபார் சுப்ரீம் கோர்ட்.
இப்போ இவங்க கேட்டிருக்கிறது ஹைகோர்ட். அப்போ இதுக்கான ஆப்ஷன் என்ன? 226ங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஹைகோர்ட்னா 226, சுப்ரீம் கோர்ட்னா 23. ஓகேங்களா? 32 226 இதற்கான ஹைகோர்ட்டுக்கான நீதி பேராணை. இதுதான் இந்த லெசனில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான புக் பேக் கொஸ்டின்ஸு. எல்லாமே நல்ல கொஸ்டின்ஸாக தான் இருக்குது. நம்மளுக்கு இதை கொஸ்டினாக நல்லா எடுத்தாலும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குமே. இந்த மாதிரி நிறைய ஷார்ட்டான வீடியோக்கள் அனைத்தும் நம்ம தான் ஆக்ஸ் லேர்னிங் யூடியூப் சேனலில் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் லேர்னிங் அகாடமி. தேங்க்யூ, பாய். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.